ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சேன் நல்லா சூப்பரான ஒரு லன்ச் காம்போ மீன் வருவலும் அது கூடவே மீன் குழம்பும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மீன் குழம்பும் மீன் வருவலும் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாக சட்டன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் எல்லாரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது நல்லா ருசியாக இருக்கும் அதுவும் இந்த மீன் வருவல் மசாலா பிரிஞ்சு போகாமல் நல்ல கிறிஸ்பியாக வர்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ படி நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்க ரொம்பவே ருசியா இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த மீன் வருவலும் அது கூடவே மீன் குழம்பும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் மீன் வறுவல் பண்றதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு பாறை மீன் எடுத்துருக்கேன் இதை கொஞ்சமாக கழுப்பு போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மீன் கிளீன் பண்ணுற உள் சைடு ஓரங்களில் ரெட் இல்லைன்னா ப்ரௌன் கலரில் பிளட்டு மாதிரி இருக்கும் அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் மீனில் கவிச்சி ஸ்மெல் எதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ மீன் கோட் பண்ணுறதுக்காக நம்ம தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு அகலமான ப்ளேட்டில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துடுங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் தனியாத்தூள் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு கிலோ மீனுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் கூடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இந்த கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தான் இதனுடைய ரெசிபி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டா எப்படி பண்ணதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் கார்ன்ஃப்ளவர் போது நமக்கு மீனில் மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் நல்லா கோட் ஆகும் மீன் வருவலும் நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க நான் வந்து அரிசி மாவு தான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்கக்கூடாது இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி விட்டு கலக்கணும் அப்போ தான் மீனில் வந்து மசாலா நல்லா கோட்டாகும் நமக்கு மீன் வருவளவும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துரலாம் நான் மீடியம் சைஸில் ஒரு எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்க இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சேன் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்கக்கூடாது இது மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தெளிச்சுக்கோங்க மசாலாவுடைய பதம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் எனக்கமாக இருந்துச்சுன்னா மீனில் வந்து நல்லா கோட் ஆகாது அதே மாதிரி ரொம்பவே கெட்டியாக இருந்துச்சுனாலும் உதிர்ந்து போயிடும் நல்லா ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு பார்க்குற தெரியும் கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பசஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை மீனில் அப்ளை பண்ணிடலாம் இது மாதிரி ஒரு ஒரு பீஸாக எடுத்து தடவி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா பீசஸ்லையுமே மசாலா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் உள் சைடு எல்லாமே நல்லா ஈவனாக கோட் ஆகிற மாதிரி தடவி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ எல்லா பீசஸ்லேயுமே மசாலா தடவி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க அரை மணி நேரத்துக்கு மீன் மசாலாவிலேயே நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா அது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்லாம் இப்போ இந்த டைமில் நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு எப்போயுமே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் வெந்தயம் கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துரலாம் இது லைட்டாக கார் மாறினதும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை கூடவே பொடியாக கட் பண்ணினேன் ஒரு கப் சின்ன வெங்காயம் ஸோ நான் வந்து சின்ன வெங்காயம் தான் இன்னைக்கு மீன் குழம்புக்கு பயன்படுத்துகிறேன் சின்ன வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரிய சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து பூண்டு பற்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம் பாருங்க இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழமாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்து ஸோ நான் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சேர்க்குறேன் பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று சேர்த்துக்கோங்க கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிடுங்க பாருங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இது வந்து காரம் குறைவாக தான் இருக்கும் குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்லை கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் ஸோ நான் வீட்டில் வச்ச குழம்பு மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா பவுடருடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி மசாலா பொருட்கள் இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பெரிய எலுமிச்சம்பளம் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு பத்து நிமிஷம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதை கரைச்சிட்டு புளிக்கரைசலை உள்ளே சேர்த்துடலாம் ஸோ புளி எடுக்கிற போது நல்லா அழுத்தி பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்போ மீன் குழம்புக்கு வந்து புளிப்பு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு புளி கரைசல் குறைவாக கூட சேர்த்துக்கோங்க கடைசியாக உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு குறைவாக இருந்துச்சுன்னா திரும்பவும் கொஞ்சம் சேர்த்துரலாம் இப்போ புளி கரைசல் உள்ள சேர்த்ததுக்கு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஒரு கொதி வந்து புளியுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முடி போட்டு மூட வேண்டாம் ஓப்பன்லேயே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா தள தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு புளியுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க தேங்காய் விழுது அதிகமாக சேர்க்க வேண்டாம் கால் மூடி தேங்காயோட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துறலாம் ஸோ மீன் குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய் விழுது சேர்க்கிற போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லை இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா குழம்பு டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு காரம் உரப்பை இது ஏதாவது குறைவாக இருந்துச்சுன்னாலும் இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்கு நான் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் இப்போ கடாயுடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க மீடியம் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் குழம்பு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சேன் மசாலாவுடைய பச்சை வாசனை போய் என்ன நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துரலாம் நான் இன்றைக்கி மீன் குழம்புக்கு பாறை மீன் தாங்க பயன்படுத்துகிறேன் பாறை மீனை கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை உள்ள சேர்த்துரலாம் எப்போயுமே மீன் கிளீன் பண்ணுறம்போது கொஞ்சமாக உப்பு போட்டு கழுவுனிங்கன்னா அதில் கொஞ்சம் கூட கழிச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் ஸோ பாறை மீனுக்கு பதில் நம்ம எந்த விதமான மீனாக இருந்தாலும் இதே மெத்தடில் குழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ மீன் உள்ள சேர்த்துட்டு அது உடஞ்சி போகாமல் லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுருங்க மீன் பார்த்தீங்கன்னா ஒரு கொதியிலையே நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும் அதனால் அதிக நேரம் கலந்து விட்டுட்டே இருக்காதிங்க அது உடஞ்சி போயிடும் இப்போ லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்பவும் கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க மீடியம் ஹீட்டில் ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் குழம்பு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ மூணு நிமிஷம் போல் ஆகிடுச்சேன் குழம்பும் நல்லா ஒரு கொதி வந்து மீன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் மீன் குழம்ப மீன் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க அது உடஞ்சி போயிடும் லைட்டாக இந்தளவுக்கு ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும் பாருங்க மீன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு குழம்பு ரொம்பவே திக்காக வைக்க வேண்டாம் இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம இட்லி தோசை ரைஸ் குடி எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்ப மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சா இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த சைடில் மீன் பீசஸ் எல்லாம் அரை மணி நேரம் போல மசாலாவிலேயே நல்லா ஊறி எண்ணெயில பொரியறதுக்கு தயாராக இருக்கு இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்துரலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன் தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி மீன் வருவல் வந்து தோசைக்கல்லில் தான் பொறிச்சு எடுக்கிறேன் நீங்கள் ஒரு வேலை கடாயில் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதா இருந்தாலும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மீன் பீசஸை உள்ள வச்சிடலாம் இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஒரு சைடு நல்லா அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம் ஸோ ஒரு சிலர் வந்து மீன் பொறிச்ச எண்ணெயை யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து அந்த எண்ணெயை எழுத்து ஊற்றிடுவாங்க இது மாதிரி நம்ம தோசைக்கல்ல பொறிக்கிற போது நமக்கு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது குறைவாக தான் தேவைப்படும் மீன் வறுவல் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ மீன் பீசஸ் எல்லாம் ஒரு சைடு நல்லா புரிஞ்சிடுச்சு இதை பொறுமையாக அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம் இதே மாதிரி ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம மீன் வருவல் ரெண்டு சைடும் நல்லா புரிஞ்சு பொன்னிறம் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மீன் பீசஸையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பும் அது கூடவே மீன் வருவலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தேரியில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி